ஜெபம் செய்வோம். சிலுவை கெட்டுப்போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. கிருபையில்லாண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே சிலுவை குறித்ததான தியானங்களை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க பலனுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மேசியா வருவார், எங்களுக்கு விடுதலை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் ஒரு சிலருக்கு பைத்தியமாயும் சிலருக்கு ரட்சிப்புக்கு எதுவாக இருந்தது போல, இந்த நாட்களில் ஆண்டவரே நானும் நாங்களும் அதை குறித்தான தியானத்தை சிந்திக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கவும், பாடல் வேலை, ஜப வேலை, செய்தியின் வேலை, திருவிருந்தின் வேலை அனைத்திலும் உடைய கிருபை நிறைவு எங்களோடு கூட வழி நடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசுவின் திருப்பாதமணி தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனில் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சபாதானமும் உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்கு முறைகளிலே இன்று பேஷன் சண்டே, பாடுகளின் ஞாயிறு. அடுத்த வாரம் நாம் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்க இருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக தென்னிந்திய திருச்சபையின் ஆலயங்கள் எல்லாவற்றிலும் பாடுகள் பற்றி அறிந்து கொள்ளவும், அது நமக்கு கற்றுத்தருகிற படிப்பிடைகளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான நேரம் இது. இந்த பாடுகளின் ஞாயிற்றுக்கென்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு கிராஸ், எ நியூ விஷன் ஆஃப் த மெசியானிக் ஏஜ். மேசியாவின் காலம் என்பது ஒரு புதிய விடியலை நமக்கு தருகிறது. அப்படி நமக்கு புதிய விடியலை தருகிற அடையாள சின்னம் எது என்று பார்த்தால் அது சிலுவை. சிலுவை என்பது மேசியாவின் காலத்தை நமக்கு காட்டுகிற ஒரு புதிய சின்னம் அல்லது புதிய விடியல் என்கிற கருத்திலே நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். மேசியா என்றால் யார், யாரை மேசியா என்று பழைய ஏற்பாட்டிலே மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மேசியா வரும்போது என்ன நடக்கும் என்று காத்திருந்தார்கள் என்று நிறைய ஒரு நாள் பூரா சொல்லலாம். ஒரு சில உதாரணங்கள், மேசியா வரும்போது எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார், மேசியா வரும்பொழுது எங்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார்,
மேசியா வரும் பொழுது எங்களுடைய தேசம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். மேசியா வரும்போது இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் அகற்றப்படும். மேசியா வரும் பொழுது எங்களுக்கு எதிரிகளாக இருந்து எங்களை அடிமையாக்கி எங்களுடைய ஆலயத்தை இடித்து போட்ட பாபிலோனியர்கள், அசீரியர்கள் போன்ற எல்லா எதிரிகளும் அழிந்து போவார்கள். மேசியா வரும் பொழுது எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கிற தீயவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், மக்களை ஏமாற்றுகிறவர்கள், ஏழைகளை வஞ்சிக்கிறவர்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள் எல்லாரையும் இந்த மேசியா வந்து அவர்களை சந்திப்பார், அவர்களை அழியப்படுவார். இப்படியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவருடைய காலத்தில் மேசியாவை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இயேசுவை எல்லாரும் மேசியா என்று கண்டுகொள்ளவில்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ரோமாபுரி அரசு இருக்கிற சூழ்நிலையில் மேசியாவாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலுக்கு திரும்பவும் ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது தான் அவர்களுடைய முக்கியமான எண்ணமாக இருந்தது. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 1:6 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:6, இது எங்கே நடைபெறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அவருடைய சீடர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். எப்படியாவது எங்களுக்கு இந்த இஸ்ரவேல் என்கிற ராஜ்யம் திரும்ப கிடைச்சா போதும், மேசியா அதை கொடுப்பார் என்று தைரியமாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப மேலோங்கி இருந்தது. இன்னும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் கருதி நான் பின்னணியத்திலே நேரம் செலவு செய்ய போவதில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு உபாகமத்திலிருந்து 18 ஒரு பகுதி வாசிக்கப்பட்டது. மேசியாவினுடைய காலத்திலே அவர்கள் எதிர்பார்த்த பல காரியங்களிலே ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. என்ன என்று உங்களுக்கு தெரிந்த பகுதி தான், அந்த நாட்களிலே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் மேசியா வருகிற காலத்திலே எழுப்ப பண்ணுவேன். சுருக்கமாக சொல்றேன்னா, வரப்போகிற மேசியா மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். தீர்க்கதரிசியாக இருப்பார் என்ற வார்த்தையிலேயே இந்த 18 மூன்று செய்திகள் இருக்கிறது. நான் ஆனால் அந்த மூன்று செய்திகளை இன்றைக்கு நான் விளக்கி சொல்லப் போவதில்லை, சுட்டி மட்டும் காட்டுகிறேன். ஹூ இஸ் அ ப்ராஃபட்? மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியாக மேசியா வருவார் என்றால் யார் அவர்? கடவுளுடைய அழைப்பை அவர் பெற்றவராக இருப்பார். கடவுளுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறவராக இருப்பார். கடவுளுடைய வார்த்தைகளை மற்றவருக்கு சொல்லுகிறவராக இருப்பார். ஒரு தீர்க்கதரிசி என்பவருடைய குணாதிசயங்கள் இதுதான். ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ரிசீவ்ட் த டிவைன் கால். ஹீ இஸ் எ பர்சன் ஹூ லிசன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹீ இஸ் அ பர்சன் ஹூ கம்யூனிகேட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் டு அதர் பீப்புள். ஸோ ஒரு மேசியா வருவார், மேசியாவின் காலம் வரும் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே இருந்தார். மோசேயின் மூலமாக கர்த்தர் வலிமையான செய்திகளை சொன்னார். அதை மோசே கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி அந்த மக்களுக்கு சொன்னார். மக்களும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு நிலை ஏற்படுவதற்கு மோசே ஒரு அழகான அருமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். மோசே இடத்திலே பல குணாதிசயங்கள் உண்டு, ஆனால் இந்த இடத்திலே நாம் அவருடைய தீர்க்கதரிசன வரத்தை பற்றி மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். ஸோ மேசியா என்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருகிறவர் இதை போல குணாதிசயம் கொண்டவராக இருப்பார். அவர் கண்டிப்பாக கடவுளுடைய அழைப்பை பெற்றவராக இருப்பார். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுகிறவராக இருப்பார். கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவராக இருப்பார். இந்த எதிர்பார்ப்போடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வரும்பொழுது இந்த காரியமெல்லாம் நடைபெறும் என்று.
ஆனால் இன்றைக்கு நாம் இதை விலாவாரியாக சிந்திக்கப் போவதில்லை. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிராஸ். சிலுவை என்பது மேசியாவின் காலத்தினுடைய ஒரு புதிய விடியல் என்பது தான் நாம் சிந்திக்கப் போகிறோம். கிராஸ் என்று சொன்ன உடனே நமக்கு மனசில் வருகிற இன்னொரு இணையான வார்த்தை பாடுகள், துன்பங்கள். ஏனென்றால் இயேசுவினுடைய காலத்தில் சிலுவை என்பது அரசுக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிற, பேசுகிற, தேவதூஷணம் சொல்லுகிற மக்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு சின்னமாக இருந்தது. இன்றைக்கு கூட பல சபைகளிலே நாம் சிலுவை என்ற வார்த்தையை பாடுகளுக்கு இணையான வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த காஸ்பல் ரீடிங், நற்செய்தி பகுதியினுடைய முன்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லுகிற பகுதி அங்கே வருகிறது, லூக்கா 18 அதிகாரத்தில். ஸோ சிலுவை என்பது ஒரு பாடுகளை சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் மேசியா என்பவர் இப்படி பாடுபடுகிற ஒருவராக வருவார் என்கிற எண்ணம் சரியான எண்ணம் தானா? பாடுகள் நமக்கு தேவையா? பாடுகளை விரும்பி ஏற்றுக்கொள்ள நாம் தயாரா? உலகத்திலே பாடுகள் வரும்பொழுது அதை குறித்து நமக்கு இருக்கிற எண்ணம் என்ன? இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய பல காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த தியானத்துக்கு ஆதாரமாக 2 Corinthians 3:3-11 வரை நாம் வாசித்த பகுதியை நீங்கள் வேதாகமத்தில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பாலைன் எக்ஸ்பீரியன்ஸ். பவுலினுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் சிலுவை அல்லது பாடுகள் அல்லது போராட்டங்கள், இவற்றின் ஊடாக எப்படி பவுல் சிலுவையை கண்டுகொள்ளுகிறார் அல்லது மேசியாவினுடைய காலத்தை அனுபவிக்கிறார் என்பதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவருடைய பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் வருமா வராதா? முதல் கேள்வி. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி, நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இல்லையா? நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம் இல்லையா? ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்பட்டு இருப்போம். ஸோ இயேசு கிறிஸ்துவருடைய பாடுகளும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு பங்கு உண்டு என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் இயேசுவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இயேசுவருடைய பாடுகளில் பங்கு உண்டுன்னு சொன்னால் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, இந்த குதிரை வண்டியில் குதிரையை பூட்டி வச்சுருப்பாங்க, அந்த குதிரைக்கு கொண்டு போய் கொள்ள கொண்டு போய் நீட்டினா என்ன பண்ணுவது? ஆண் வாயை திறந்து கொள்ளுனா வாயை ஆண்டு திறக்கும். ஆனால் வண்டி ஓட்டிட்டு போகலான்னு சொல்லி கடிவாளம் போடுறதுக்கு ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை கொண்டு போய் வாய்கிட்ட நீட்டினா குதிரை என்ன பண்ணும்? எப்படியெல்லாம் தலையை திருப்ப முடியுமோ அப்படியெல்லாம் திருப்பும். கொள்ளுனா ஆங்கும், கடிவாளன்னா ஓஹோ. அப்படி நமக்கு கூட கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த அனுபவம், பரமேறுகிற அனுபவம், வான மண்டலத்துக்கு செல்லுகிற அனுபவம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஆசை ஆசையாக இருக்கு. ஆனால் கிறிஸ்துவோடு கூட பாடுகளை அனுபவிக்கிற அனுபவம் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு இந்த கடிவாளத்துக்கு குதிரை தலையாட்டுற மாதிரி வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொல்லுகிற ஒரு சிந்தை தான் காணப்படுகிறது. மார்க்கு 14:24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு 14:27 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்படை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது அந்த மாலையிலே சீடர்களிலே பலர் ரொம்ப தைரியமாக, நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் வருவோம், என்ன நடந்தாலும் நாங்கள் கூட இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு வார்னிங் கொடுக்குறார், இல்லை, இயேசுவாகிய மெய்ப்பனாகிய என்னை அவர்கள் வெட்டுவார்கள், அப்பொழுது கூட இருக்கிற ஆடுகள் எல்லாம் சிதறி ஓடி போகிறது போல நீங்கள் ஓடி போவீர்கள் என்று சொல்லி அவர் பயமுறுத்துகிறார்.
அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:4 எப்படிப்பட்ட துன்பங்கள் கடவுளை நேசிக்கிறவர்களுக்கு வந்தது என்பதற்கு சவுலே காரணமாக இருந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பவுலாக மாறிய சவுல் சவுலாக இருந்தபோது அவனே திருச்சபையையும் கிறிஸ்துவருடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் எவ்வளவு துன்பப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பகுதியையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 1 Peter 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் என்கிற வார்த்தையை இங்கே பேதுரு பயன்படுத்துகிறார். இந்த இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 Corinthians 5:1 ஒரு 5 பாடுகள் என்கிற வார்த்தை 17 வருகிறது. அதை கிரீக்கில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த அளவுக்கு பவுல் இதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து கலந்து கொள்ளுகிறார் என்று அதை ஆழமாக படிக்கும் பொழுது தான் தெரியும். அந்த ட்ரபுள் துன்பங்கள் என்கிற வார்த்தை 10 சோதனைகள் என்கிற வார்த்தை 3 பாடுகள் என்கிற வார்த்தை 4 இந்த பகுதியிலே வருகிறது. இது பவுலருடைய அனுபவத்தை சுட்டிக்காட்டுகிற ஒரு பகுதி. அவர் அங்கே சொல்லுகிறார் 8 2 Corinthians 5:8 சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இவர் எந்த சோதனையை சொல்லுகிறார்? நேரடியாக 2 Corinthians 1 பவுல் இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பவுலினுடைய எழுத்துக்கள், அவருடைய கடிதங்களை படித்து பார்க்கும் பொழுது 3 பிரச்சனை. இங்கே வந்து ஆசியாவிலே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதனால் என்ன நடந்திருக்கிறது என்றால், எபேசு பட்டணத்திலே இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வெள்ளியினால் செய்யப்பட்ட அநேக சிற்பங்களை வணங்கிய மக்கள் இருந்தார்கள். பவுல் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லும் பொழுது விக்கிரக வணக்கம் கூடாது என்று சொல்லி மிகவும் ஆணித்தரமாக கர்த்தருடைய வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அநேகர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக அவர்கள் பவுலுக்கு பின் சென்றார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். எந்த ஊரில் போய் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சாலும் அங்கே ஒரு பிரச்சனை வரும். யாரால பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் பிழைப்புக்காக சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பிழைப்பு போயிடும். உண்மையான ஊழியத்தை நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஆசியாவில் என்ன ஆகுதுன்னா, பவுல் போய் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ யாருக்கெல்லாம் புலப்பு போச்சுன்னா, அந்த ஊரில் சிலை செய்கிறவர்கள், வெள்ளியில் வேலை செய்கிறவர்கள், சிற்ப ஆசாரிகள், அந்த ஊர் கோயிலுக்கெல்லாம் பூசாரியாக இருந்தவங்க, மக்களுக்கிட்ட காணிக்கை வாங்கிக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் போயிடும். கலெக்ஷன் போயிடுச்சுட்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க? பவுல் மேலே ரொம்ப கோபம். இந்த ஒரு ஆள் ஊருக்குள்ளார வந்ததுனால நம்மளுடைய புழப்பு போச்சுடான்னு சொல்லி பவுலை எப்படியாவது காடர் பண்ணி அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற வகை தேடினார்கள். பவுலுக்கு எபேசு பட்டணத்தில் வந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. அவர் அதான் எவ்வளவு வேதனையோடு எழுதுகிறார் பாருங்கள், நான் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தோம்,
எங்களுக்கு கண்டிப்பாக உயிர் பிழைப்போம்ன்ற நம்பிக்கையே இல்லை. இது மட்டுமல்ல, எபேசு பட்டணத்தில் இருந்து அவர் எழுதுகிற கடிதங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பணமுடை, அவரை போட்டு நெருக்கிறார். நெருக்கிறதுனால இவர் பல இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது, ஆனால் படவசதி இல்லை. எனவே தான் அவருடைய சீடர்கள் மூலமாக குறிந்து சபையில் போய் கொஞ்சம் காணிக்கை வாங்கி எங்களுக்கு கொண்டு வாங்க, எங்கள் பயணத்துக்கு பணம் வேண்டும், வேறு ஊர்களுக்கு போவதற்கு, உயிர் பிழைப்பதற்கு நாங்கள் போவதற்கு கூட எங்கள் கையில் பணம் இல்லை என்று சொல்லி அவர் துன்பப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ முதலாவது லோக்கல் ப்ரெஷர், ரெண்டாவது மானிட்ரி ப்ரெஷர், மூணாவது சுகவீனப்படுதல். பொதுவாக இது மாதிரி அதிகமான டென்ஷன், தொல்லைகள், துன்பங்கள், அது மூலிய பாதையில் அதிகமான நெருக்கங்கள், அடுத்த வேளை உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, பவுலை போன்ற மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் கூட மிகவும் நொடிந்து போனார். இங்கே பவுல் தன்னுடைய சுகவீனத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட பாடுகள் தேவையா? பவுல் மற்றவங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தால் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ, ஏற்றுக்கொண்டாரோ, என்றைக்கு சிலுவையை நோக்கி பார்த்தாரோ, அப்பொழுது இயேசுவினிடத்தில் இருந்த அந்த துன்பங்கள் அல்லது இயேசுவின் மூலமாக இவருக்கு வந்த பாடுகளை பார்க்கும் பொழுது தான் அந்த பாடுகளிலே பங்கு எனக்கு உண்டு என்று அவர் கற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை, இந்த முதலாவது குறிப்பு நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு குறிப்பு தான். இயேசுவோடு நாம் பயணம் செய்ய விரும்பினால், இயேசுவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாக இருந்தால், கண்டிப்பாக ஒருவேளை இவர் சொன்னது மாதிரி நமக்கு எதிராக கிளம்புகிறவர்களால் நமக்கு துன்பங்கள் உண்டு, பணப்பிரச்சனைகள் உண்டு, ஒருவேளை உடல் நல கோளாறுகள் உண்டு, எப்படிப்பட்ட சோதனைகள் வரும், பாடுகள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன, இந்த பாடுகள் இயேசுவின் பாடுகள், மேசியாவின் பாடுகள், எனவே அதிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம் என்கிற சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த மூணாவது வசனத்திலே பாருங்கள், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சரி, பாடுகள் நிறைய வருது அப்படின்றதுனால நம்ம சோர்ந்து போகணுமா, அல்லது இந்த பாடுகளுக்கு விடிவு என்ன என்று சொன்னால், பவுல் ஆரம்பத்திலேயே, மூணாவது வசனம் தான் நம்ம ஆரம்பித்த முதல் வசனம், மூணாவது வசனத்திலேயே என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் நானும் பாடுகளின் தேவனை மட்டும் பின்பற்றவில்லை, ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ தெர் இஸ் கம்ஃபர்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாடுகள் பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற தேற்றரவாளன் அல்லது தேறுதல், ஆறுதல் எந்த அளவுக்கு வல்லமையானது என்பதையும் நமக்கு பைபிள் நிறைய சொல்லுது. ரெண்டே ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நேரம் கருதி. ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 40:1 வாசிக்கிறேன். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்கும் விலக்கி விடப்பட்டிருந்த எரேமியாவை காவல் சேனாதிபதியாகிய நேபுசாராதான் விடுதலையாக்கி ராமாவில் அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். அதுக்கப்புறம் இருக்கிற பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதாவது ஒரு துன்பத்திலே மக்கள் இருக்கிறார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு இடர்பாடுகளிலே இருக்கிறார்கள், கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கஷ்டத்தின் ஊடாக வருகிற ஆறுதலும் தேறுதலும் வழி நடத்துதலும் எங்கே இருந்து வருகிறது? வேற யாராவது கொடுப்பாங்களா? நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுப்பதும் கர்த்தராகிய தேவனாகிய கிறிஸ்து தான். எனவே இந்த கம்ஃபர்ட் கம்ஸ் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 66:13 வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எனவே சிலுவையின் பாடுகள்,
சிலுவையின் பாடுகள் நமக்கு வாழ்க்கையில் உண்டு என்று சொல்லுகிற அதே நேரத்தில் கர்த்தருடைய தேறுதலும் ஆறுதலும் நமக்கு உண்டு என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இது எப்படி நமக்கு வருகிறது என்பதையும் பவுல் சொல்லுகிறார். 5வது வசனம், 2 கொரிந்தியர் 1:5 எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஸோ பாடுகள் வருகிறது என்று சொல்லும் பொழுது பல சமயத்தில் நம்ம மனமுடைந்து போய்விடுகிறோம், இதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் பவுல் அவருடைய அனுபவத்தில் சொல்லுகிற காரியம், பாடுகள் எப்படி வந்ததோ அதே போல தேறுதலும் ஆறுதலும் வருகிறது, அதுவும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பாடுகளை நாம் சந்திக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பல வகையான பாடுகள் நமக்கு வரலாம். அந்த பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய, ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு சிம்பல் கிராஸ். சிலுவையை பார்க்கிறோம், இயேசுவை பார்க்கிறோம், கிறிஸ்துவை பார்க்கிறோம், கிறிஸ்துவருடைய காலத்தை பார்க்கிறோம். எனவே இந்த பாடுகள் இயல்பானது தான் என்கிற உணர்வுக்கு வருகிறோம். ஆனால் அதோடு நாம் மடிந்து போவதில்லை. கடவுள் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படிப்பட்ட உணர்வு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 4வது வசனம், 2 கொரிந்தியர் 1:4, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சரி, கடவுள் நமக்கு ஆறுதல் செய்கிறார், கடவுள் நம்மை தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தேற்றுதலையும் அந்த ஆறுதலையும் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பவுலனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன். பவுல் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? எபேசு பட்டணத்தில் இருக்கிறார். அவருக்கு ஆறுதல் செய்வதற்காக கொரிந்து சபையிலிருந்து மக்கள் தீத்துவை அனுப்புகிறார்கள். தீத்து போய் அவருக்கு பவுலுக்கு ஆறுதலாக இருக்கிறார். ஸோ கொரிந்தியர் தீத்துவுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள், தீத்து பவுலுக்கு ஆறுதல் அளிக்கிறார். விடுதலையான பிறகு பவுல் திருப்ப எங்கே வர்றாரு? அதே கொரிந்து பட்டணத்துக்கு வந்து கொரிந்தியருக்கு ஆறுதல் கொடுக்கிறார். ஸோ இது ஒரு ஃபுல் சர்க்கிள். நான் துன்பத்தில் இருக்கிறேன், கடவுள் எனக்கு ஆறுதல் அளிக்கிறார். நான் அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டு அதை நல்லா பூட்டி மூடி வைக்குவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. என்னை போல கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசத்தில் ஆறுதல் தேவைப்படுகிற ஒருவருக்கு நான் அதை செலுத்த வேண்டும், அவர் இன்னொருவருக்கு செலுத்துவார். திருச்சபை என்பது தேவனுடைய ராஜ்யமாக மாறுவதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன? கடவுளிடத்திலிருந்து வருகிற ஆறுதலை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து எல்லாரும் ஆறுதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். சிலுவை என்பது ஒரு வெற்றி சின்னமாக நாம் பார்க்கிறோம், த பவர் ஆஃப் த கிராஸ். ஆனால் அதிலே ஒரு பலவீனத்தையும் நாம் பார்க்க முடியும், ஒரு ஆறுதலையும் பார்க்க முடியும். இதிலே நம்மளுடைய பங்கு என்ன என்பது தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொன்னால் உங்களுக்கு விளக்கம் என்று கருதுகிறேன். பல வகையான ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுத்து அனுபவங்களை கொடுத்தார். அதில் ஒரு மிகவும் நான் நேசித்து செய்த ஒரு ஊழியம், மதுரையில் இறையல் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபோது மதுரை மத்திய சிறையில் இருக்கிற 2000 ஆண் கைதிகளுக்கும் 550 பெண் கைதிகளுக்கும் ஆயராக 4 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியானம் கைதிகளுக்கு ஆராதனை நடத்துவது என்னுடைய வேலை. அப்படி போய் அவர்களுக்கு ஆராதனை நடத்தி அவர்களோடு உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது தான், பலர் அவர்களுடைய துன்பங்களை சொல்லுவார்கள், அவர்களால் துன்பப்படுத்தப்பட்டவர்களை பற்றி சொல்லுவார்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்லுவார்கள். அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் செய்வதும் அவர்களுக்கு ஆற்றுப்படி ஆற்றுவதும் எங்களுடைய படிகளிலே ஒன்று. பெண்கள் சிறையிலே ஒரு பெண்மணியை நான் பார்த்தேன். அவர் மிகவும் வயது குறைந்தவராக ஒரு இளம் பெண்ணாக சிறைக்கு வந்தவர். அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட், சிறையினுடைய அதிகாரி,
என்னிடத்தில் சொன்ன ஒரு தகவல், இவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் பண வசதி உள்ளவர்கள் போலீஸுக்கு பணம் கொடுத்து ஒரு பொய் கேஸ் போட்டு வேற ஒருத்தர் செய்த தப்ப இவர் செய்தார் என்று சொல்லி இவரை பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. இவருக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், படிக்காதவங்க, ஒரே ஒரு தம்பி, அவனும் ஒன்றும் படிக்காதவன். அதனால் இந்த ஒரு பொண்ணு தான் அந்த வீட்டில் படித்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்கிற இடத்துல இந்த பொண்ணு மேலே அந்த கேஸை திருப்பி விட்டுட்டாங்க. ஃபாதர், நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அந்த பெண்மணிகிட்ட பேசினேன். ரொம்ப காலம் அவர் ஒன்றும் பேச மாட்டார், யார்கிட்டையுமே பேச மாட்டார். நீங்கள் யோசித்து பார்க்கலேன், 23 வயசில் எந்த தப்பும் செய்யாமல் உங்களுக்கு 11 வருஷம் ஆயுள் தண்டனையில் பிடிச்சி உங்களை ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு? So this sister was a broken personality. முழுவதுமாக உடைந்து போன துன்பத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு சகோதரி. அப்புறம் சிறிது சிறிதாக அவரோடு பேசி, அப்புறம் அவருக்கு ஆறுதல்கள் சொல்லி, ஆராதனைக்கு வர சொல்லி, அப்புறம் அவர் ஓரளவுக்கு தைரியமாக வந்தார். அப்புறம் கடைசியில் அவருடைய நன்னடத்தை காரணமாக அவருக்கு சீக்கிரமாகவே 9 ஆண்டுகளிலே விடுதலை நிச்சயமானது. அப்பொழுது ஜெயில் அதிகாரிகள் எங்களிடத்தில் சொன்னார்கள், கண்டிப்பாக இவரை மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இவரை ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். இவர் ரிலீஸ் ஆகி ஊருக்கு வந்துட்டாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. அதனால் இந்த பெண்மணியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அந்த பெண் அவங்க ஊருக்கு போகக்கூடாது, ஏதாவது உதவி செய்யுங்க ஃபாதர்னா. எனக்கு ரொம்ப, நான் ரொம்ப வயதில் இளையவன் பொழுது எனக்கு நிறைய பேரெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு எனக்கு தெரிந்த ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு டாக்டர் இருந்தாங்க, அவங்க தான் மெடிக்கல் சூப்பரண்டன்ட். அவங்களிடத்தில் போய், ஏனென்றால் இதை பல பேர்கிட்ட பேச முடியாது, இந்த காரியம் வந்து ஓப்பனாக பேர் சொல்ல முடியாது, ஊர் சொல்ல முடியாது, இதை செய்க அதை செய்கிட்டு போய் கேட்க முடியாது, இது வந்து மறைமுகமாக செய்ய வேண்டிய காரியம். ஒரு டாக்டர்கிட்ட போய், நான் தமிழ்நாடு இறையல் கல்லூரியில் ஆசிரியர், நான் ஒரு ஆயர், இந்த மாதிரி மதுரை மத்திய சிறையில் இருந்து விடுதலை ஆகிற ஒரு சகோதரிக்கு ஒரு வேலை வேண்டும். அவர்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, ஆனால் அவர் 10வது பாஸ் பண்ணிட்டு ஒரு டிப்ளமோ படித்தவர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் கையில் ஒன்றும் ஒரு பேப்பர் கூட கிடையாது, நீங்கள் தான் எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். இல்லை, ரொம்ப ஆச்சரியம் என்ன என்றால், அந்த ஆஸ்பத்திரி ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, ஆனால் அந்த டாக்டரை எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் என்ன தெரியாது. ஆனால் நான் இதை போய் சொல்லி கேட்டுவிடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, ஐயா நீங்கள் என்ன உங்களுக்காக கேட்குறீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தார் கேட்குறீங்களா, யாரோ ஜெயிலில் இருக்க ஒருத்தர் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் செய்வேன் என்று சொல்லி அந்த அம்மா அவருக்கு வேலை கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அந்த மருத்துவமனையிலே அவர் பணி செய்தார். அவருக்கும் ஒரு பாதுகாப்பு, சாப்பாட்டுக்கு பணம், யாருக்கும் இவர் யார் இந்த சகோதரியை பற்றிய வாழ்க்கை விபரங்கள் யாருக்குமே தெரியாது, எனக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். கடைசியில் அந்த டாக்டர் அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்க இறந்து போய்விட்டார்கள். இறந்து போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு டாக்டர் வந்தாங்க. புதுசாக பொதுவாக அட்மினிஸ்ட்ரேஷன் மாறினோன்னு என்ன நடக்கும்னு தெரியலையா, சர்டிஃபிகேட்டை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு சொல்லி கேட்டாங்க. இவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, 12 வருஷம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சுருக்காங்க, அது எப்படி ஒரு பேப்பர் கூட இல்லாமல் உனக்கு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லி உடனே டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ திரும்பவும் ஏதோ அந்த 10 ஆண்டுகளில் சேமித்த கொஞ்சம் காசோடு நடுத்தருவில் நிற்கிறார். அப்பொழுது நடந்த ஒரு காரியம்தான் என்னுடைய மனவேதனையினுடைய உச்சம். இந்த தெருவில் நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் என்னை தொடர்பு கொள்ளுகிறார். அப்பொழுது நான் திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலத்தினுடைய பொருளாளராக இருக்கிறேன், பெரிய பதவியில் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவமனை, நம்ம ஊர் மருத்துவமனை இல்லை, வேறு ஒரு திருமண்டலத்தில், அங்கே மெடிக்கல் சூப்பரண்டா பணியாற்றியவர் எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர். அந்த டாக்டருக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு அவங்கள நல்லா தெரியும். நான் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த திருமண்டலத்தினுடைய பேராயரிடத்திலும் பேசி, அந்த திருமண்டலத்தினுடைய செக்ரட்டரிக்கிட்டையும் பேசி, இவருக்கு ஒரு வேலை கொடுப்பதற்காக ஏற்பாடு எல்லாம் செய்து இவரை அங்கே அழைத்து கொண்டு போனோம். அந்த டாக்டர் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்.
எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தது இந்த இப்பொழுது நான் பேசிக்கிறேன். ஏன் இந்த கதையை இந்த இடத்துல சொல்கிறேன்னா இதுதான், நமக்கு எவ்வளவோ ஆறுதலை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்தெந்த திசையிலிருந்தோ நாம் துன்பங்களிலே இருக்கும் பொழுது, பாடுகளிலே இருக்கும் பொழுது, சிலுவைகளிலே இருக்கும் பொழுது, மரணத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆறுதலை அளிக்கிறார். ஆறுதலின் தேவன் ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல தேற்றுகிறார். ஆனால் நமக்கு இன்னொருவருக்கு ஒரு ஆறுதல் செய்வதற்கும் தேறுதல் கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை செய்வதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள்? இது கிறிஸ்துவுக்காக செய்கிறோம் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறார்? அதைத்தான் நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட ஆசைப்பட்டேன். நான் இரண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்தேன் இந்த கதையில். எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு லேடி டாக்டர் இவரை எடுத்து அவருக்கு வேலை கொடுத்து 10 வருஷம் புள்ள போல பார்த்துக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இந்த பெண்ணினுடைய முழு கதையும் அந்த டாக்டருக்கு தெரியும். அவர் யாரோ ஒரு டாக்டர், தெரியாதவர். இன்னொரு டாக்டர், நல்ல தெரிஞ்ச டாக்டர், நான் மட்டும் சொல்லலை, அந்த மருத்துவமனையை நடத்துகிற திருமண்டலத்தினுடைய பேராயர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார், செக்ரட்டரி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த டாக்டர் நோ, எந்த உதவியும் செய்ய மறுத்துவிட்டார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய அருளும் இப்படி அற்புதமான ஆலோசனையும் அனுசரணையும் எவ்வளவு அவர் வாழ்க்கையில் அனுபவித்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து அதனால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒருவனிடத்தில் 10,000 தாலந்துகள் மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு மன்னிக்கிற மனசு இருந்துச்சா? இல்லை. அது அப்படியே நீங்கள் இதில் வந்து ஆறுதலுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆறுதலை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு ஆறுதலை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்பதை தான் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பல சபைகளிலே நமக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிறது. இன்றைக்கு நமக்கு இந்த 3 வேத பாடங்களும் சொல்லி கொடுக்குற ஆடம் இதுதான். துன்பங்கள், அதாவது மேசியா வந்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மேசியாவாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது எல்லாமே மகிழ்ச்சியாக இல்லை. அங்கே சிலுவை பாடுகள் இருந்தது, மரணம் இருந்தது, சோதனைகள் இருந்தது. அவற்றின் ஊடாக கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவருடைய சீடர்கள் என்று சொல்லுகிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பாடுகளும் சோதனைகளும் துன்பங்களும் இயல்பாக வருவது இயற்கைதான். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற நிச்சயம் என்ன? இந்த சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டர். அதனால தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அனுப்பும் பொழுது அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். ஐ வில் சென்ட் யூ எ கவுன்சிலர், அன் அட்வொகேட். உங்களுக்காக பறித்து பேசுகிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களுடைய தேற்றரவாளன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அப்படி என்றால் துன்பங்களை கண்டு நாம் துவள வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு தேறுதலையும் ஆறுதலையும் தருவதும் அதே ஆண்டவர் தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன், அதையும் இந்த வேத பகுதி நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் ஆறுதல் அடைய காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம யாராவது தேற்றினா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாம் மற்றவர்களை தேற்றுவதற்கும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கும் கடமைப்பட்டவர்கள். இயேசுவருடைய ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தேற்றரவாளனாக, தேற்றுகிறவராக, ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் என்கிற மிகப்பெரிய அந்த ஊழியக்காரனுக்கு தீத்து போல ஒரு சாதாரண தேற்றுகிறவர் தேவைப்பட்டார். அன்றைக்கு அவர் இருந்த மன போராட்டத்திலே தீத்து கொரிந்து சபையிலிருந்து போய் பவுலை பார்த்து நலம் விசாரித்தது அவருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேர்தலான ஒரு சம்பவமாக அமைந்தது என்பதை நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாடுகளின் ஞாயிறிலே பாடுகள் அனைவருக்கும் உண்டு, ஆனால் ஆறுதலும் உண்டு. அந்த ஆறுதலை எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தேவ வசனத்தோடு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு உட்பட்டு பிறந்தார். பொந்தியர் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலறை என்று மகிழ்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள சிலறிங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோலிருந்து எழுந்திருந்தார். எங்களுக்காக பாடுகளை ஏற்று சுமந்த எங்கள் தகப்பனே, உம்மை போலவே நாங்கள் பாடுகளின் வழியாய் பரமேற அழைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தகப்பனாக, எங்களை விடுவிக்கிறவராக மட்டுமல்ல எங்களுடைய பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வர்களாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருப்பதற்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். சிலுவை குறித்த உபதேசம் எப்போதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கத்தக்கதாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டவர்களாக உடைய திருச்சபையும் திருமந்தையும் கட்ட எனக்கும் எங்களுக்கும் துணை செய்தலும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவையும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.